ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நடுத்தர மக்கள், அதுவும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லத்தரசிகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு குழப்பத்திலே இருப்போம், ஒரு டைலமாலேயே இருப்போம். எவ்வளவு தான் நம்ம கையில் வந்து காசு வந்தாலும் நம்மளால சேமிக்க முடியலையே, நம்மளுடைய வருமானத்தை மீறி தான் நம்மளுடைய செலவுகள் போகுது, அதனால் வெளியிலேருந்து தான் கடனை வாங்கி நம்ம எப்பயுமே வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் மனசுக்குள்ளே எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் நிறையா பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு காரணமும் அதுதான். நம்ம மற்றவங்க மேலேயும் குறை சொல்லிகிட்டே இருப்போம், நீங்கள் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறீங்க, இல்லைனா வந்து நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளவு செலவாகுது, நல்ல ஸ்கூலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு சில தப்புகள் பண்ணி தான் வந்து நான் வந்து திருந்தினேன். ஸோ யாருமே வந்து சேவிங்ஸில் அப்படியே எடுத்த உடனே பெரிய புலியாக மாறிடுவோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே தவறுகள் செஞ்சுருப்போம், சேமிக்க முடியாமல் போயிருப்போம், அதிகமாக வந்து செலவு பண்ணியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம். அது எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த தவறுகளை திருத்தி கொண்டு எது முக்கியம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து 10 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த 10 டிப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு 5 டிப்ஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வருங்காலம் சேஃபாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலமும் வந்து சேஃபாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை வராமலும் வந்து தடுக்கிறதுக்கான இதுவும் வந்து ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ப்ரெடிக்டிங் ரெயின் டசன்ட் கவுண்ட், பில்டிங் ஆர்க்ஸ் டஸ். எப்பயுமே வந்து மழை வருது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. என்ன நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும்னா, மழை வரப்போதா முன்னாலேயே நம்ம ஒரு ரெயின் கோட்டோ இல்லைனா வந்து ஒரு கொடையோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து மழை வருதுன்னா நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகிறோம், இல்லைன்னா ஒரு ஓரத்தில் மழை நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம சேமிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு காசு தேவைப்படும், நம்மளுடைய குழந்தைங்களுடைய மேல் படிப்புக்கா, இல்லைன்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இல்லைன்னா ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எமர்ஜென்சிக்கா, மெடிக்கல் இஷ்யூஸ் வருமா, இதுக்கு எல்லாத்துக்குமே யோசிச்சுட்டு தான் முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணி இதெல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, சேவ் ஃபார் ரெய்னி டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால வந்து எப்பயுமே வந்து கணிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் வரும், திடீர்னு மழை வந்துடும், நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும், திடீர்னு மழை வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால வந்து ப்ரெடிக்டே ஒரு சில நேரம் பண்ண முடியாது. ஆனாலும் அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்காக வந்து க்ராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி வரைக்கும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நானே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், சரி தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ண வேணான்னு. இந்த பல்க் க்ராசரிஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு, இல்லைனா 3 மாதத்துக்கு அந்த மாதிரி மொத்தமாக வந்து வாங்கிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதனால் நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகும். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழைக்காலம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் க்ராசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரியான விதத்தில் ஸ்டோர் பண்ணல. சில நேரம் வந்து நம்ம நல்லபடியாக அதை ஸ்டோர் பண்ணால் கூட அதில் வண்டு வந்துடும், பூச்சி வந்துடும், கெட்டி கெட்டியாக வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாமே வீணாக போய்ட்டு நம்ம தூக்கி தான் போடணும். இப்போ இருக்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 1 மாதத்துக்கு என்ன தேவையோ, ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம், 1.5 மாதத்துக்கு மேலே க்ராசரிஸ் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், இப்போ வந்து
இந்த மாதம் வந்து க்ராசரிஸ் ரொம்ப அதிகமாக விலையில் இருக்குது, அடுத்த மாதம் கொஞ்சம் குறையுதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த மாதம் நிறைய விலை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு வந்து நஷ்டம் தானே. அதனால் எந்த பொருட்கள் வந்து வாங்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க, உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க. ஒரு 10 பேருக்கு வந்து சேர்ந்து வாங்கணும், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க அதனால நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு அந்த மாதம் யாருமே உங்கள் வீட்டுக்கு வரலை அப்படின்னா அது எல்லாமே வீணாக போகும். ஸோ எப்பயுமே பல்க் க்ராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இதனாலேயும் உங்களுக்கு வந்து காசு நிறைய வீணாகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு பி இண்டிபெண்டன்ட். இப்போ என்னையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு நிறைய வருஷமாக வந்து ஏடிஎம்மில் போய் எப்படி காசு வித்ட்ரா பண்ணணும்னே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசார்ஜ் பண்ண தெரியாமல் போய் கடையில் வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒரு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதோ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். நம்மளே வந்து பேங்க்குக்கு போக கற்றுக்கணும், நம்மளே வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், ஏடிஎம்மில் எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு கற்றுக்கலாம், எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக இல்லாமல் நம்மளே வந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களே வந்து எடுத்துப்போமே, நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறதுனா கூட ஹஸ்பண்ட் கிட்ட காலையிலே தொல்லை பண்ணி என்னை வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, நம்ம ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா பசங்களெல்லாம் கிளப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து நம்ம குளிச்சு ரெடி ஆகி போகிறதுக்குள்ளே அவங்க டென்ஷன் ஆவாங்க, அப்புறம் நம்மளும் டென்ஷன் ஆகி ஒரு சண்டை மாதிரி வந்து காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் மேலேயும் டிபெண்ட்டாக இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நம்மளே வந்து செய்யறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து அது பாரமாக இல்லாத மாதிரி இருக்கும், நம்மளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் வெளியில் போகும்போது ஒரு 4 பேரை பார்ப்போம், ஒரு 4 மரச்செடிங்களை பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மைண்டும் வந்து டைவெர்ட் ஆகும். வீட்டுக்குள்ளே எவ்வளவு தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் வெளியில் போகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் ஃபினான்ஸ். எத்தனை பேருடைய வீட்டில் உட்கார்ந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, நம்ம என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணணும், செலவு பண்ணணும், என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து செலவுகள் இருக்குது, எது முக்கியமான செலவு, எது வந்து அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லைனா ஒரு ஃப்யூச்சருக்கு ஏதாவது வந்து பிளான் பண்ணணுமா, இல்லைனா நம்மளுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வரப்போது அதுக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணும், அதுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுமான்ற மாதிரி ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கிறதில்ல. ஒரு சில குடும்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மட்டுமே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பார், அவர் தான் சம்பளம் வாங்குவார், அவர் தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருவார், அவர் வந்து எல்லா செலவுமே அவரே பார்த்துப்பார், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டார், பெண்களும் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் காசு அவர் பார்த்துப்பார், எனக்கு அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் வீட்டை பார்த்துப்பேன், என் குழந்தைங்களை பார்த்துப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அது வந்து கஷ்டமாக இருக்கும், உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்கும் கஷ்டம். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய அதே மாதிரி தான் வந்து பழகும், அம்மா இப்படி தானே இருந்தாங்க நம்மளும் இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உட்கார்ந்து முடிவு பண்ணி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது குழந்தைங்களுடைய ஃபீஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெளியில் ஏதாவது ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் எது இருந்தாலும் சரி, இவ்வளவு தான் வருமானம் வருது அப்படின்னு எல்லா வீட்லேயுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்லலை அப்படின்னாலும் சரி, ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம்னா அவர் ஒரு கம்மியாக தான் எப்பயுமே முக்கால்வாசி சொல்லுவாங்க, ஒரு 25,000 ரூபாய் தான் எனக்கு வருதுன்னு. பரவாயில்ல, நீங்கள் அந்த 25,000 ரூபாய்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிங்க. இல்லை முழுசாகவே வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சில நேரம் சண்டை போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஆனால் ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது அதை உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும், நம்மளால் சேமிக்க முடியுமா முடியாதா, எப்படி ஹஸ்பண்ட் மேனேஜ் பண்ணுறாருன்னு. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம வந்து ஏதாவது வாங்கிட்டு வான்னு கொடுத்து விட்டோன்னா அவர் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருப்பார், அப்போ காசு அதிகமாக செலவும். ஸோ அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து பட்ஜெட்டுன்னு போடணும், உட்காந்து சேர்ந்து பட்ஜெட் போடலாம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை இன்வெஸ்டிங். எப்பயுமே வந்து சேமிப்பு சேமிப்புன்னு சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது.
ஸோ இன்வெஸ்டிங்லேயே வந்து பல விதமான விஷயங்களை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாம், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, பாண்ட்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சேஃபான மெத்தட்ஸில் நான் வந்து போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா கிராஜுவலாக வந்து உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். தங்கத்துடைய விலை என்றைக்குமே வந்து குறையாது, அப்பப்போ வேணால் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஆனால் ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா தங்கம் என்றைக்குமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிறதா இருந்தாலும் அடகு வச்சுக்கிறலாம். அதனால் கோல்டுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கேஷாகவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயுமே உண்டியல் சேமிப்பிலேயே உட்காந்து நம்ம இன்னுமே வந்து பண்ணக்கூடாது, வீட்டில் சும்மா சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதிலேருந்து அதிகமான நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும். அஞ்சாவது விஷயம், ரெடியூஸ் சலூன் எக்ஸ்பென்சஸ். நிறைய பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூபை ஓப்பன் பண்ணாலே என்ன பார்ப்போம், முக்கியமாக ஹேர் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறாங்க, ஹேர் கலரிங் எப்படி டிசைன் டிசைனாக கலர் கலராக பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஃபேஸுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்மளை அழகு பத்திக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அது தவறுன்னு சொல்லலை, ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறோன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய காசு வந்து செலவு பண்ணுவோம். ஒரு சில பேரை நான் சொல்கிறேன், எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போய் ஒரு பார்லரில் போய் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி என்னுடைய ஆஃபீஸ்லே அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க, ஓகே. பட் இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சம்பளம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாய் வருது, ஒரு 30000 ரூபாய் சம்பளம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் பார்லர் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணால் ஒரு 3000-4000 ரூபாய் எடுத்துக்கிறாங்களா, ஒரு ஏதாவது இப்போ எல்லாருமே வேக்சிங் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு காசு, பெடிக்யூர் மெனிக்யூர்க்குன்னு ஒரு காசு, ஹேர் கட்டுக்கு ஒரு காசு, ஹேர் கலருக்கு ஒரு காசு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஸ்மூத்னிங் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு பண்ணும்போது ஒரு 6000 or 10000 ரொம்ப குட்டியான முடி தான் அவளுக்கு, ஆனால் அவளுக்கே வந்து அவ்வளவு காஸ்ட் ஆச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் நீளமான முடி இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம ப்ரெசென்டபுளாக அழகாக தெரியணும், அது ஓகேயான விஷயந்தான். ஆனால் அதுக்காக நிறைய நம்ம போய் பார்லர்லேயே நம்ம கொடுத்துட்ருந்தோன்னா நம்ம வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் தானே நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இந்த செலவு அப்படிங்கிற மாதிரி கேட்குற விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே வந்து ஹோம்மேட் பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹேர் மாஸ்க் வந்து நீங்களே வந்து செஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அது மாதிரி நிறைய வந்து ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சாதாரண ஒரு கடலமாவு இருக்கும், ஒரு முட்டை இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விஷயங்கள்லே வந்து நம்ம அழகாக நம்மளை வந்து காட்டிக்கிறலாம். ஸோ இது வந்து மேஜரான எக்ஸ்பென்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு மேஜரான எக்ஸ்பென்ஸ். ஸோ 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஹெல்தி ஃபுட். நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிடுவோம், ஏன்னா சாப்பிட்றதே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். தனியாக இருக்கிறோம் அப்படின்னா சமைக்கவே மாட்டோம், எதுக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கவே மாட்டோம். இருக்கிறத ஏதாவது அன்ஹெல்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஏன்னா வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்பயுமே வந்து ஆண்களை கம்பேர் பண்ணுறதுல நீங்கள் பெண்கள் பாருங்களேன், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து நிறையா நோய்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் முக்கியமான ரீசன், நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், எது ஹெல்தியோ அதை சாப்பிட மாட்டோம். அது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால தான் மெடிக்கல் இஷ்யூஸும் நம்மளுக்கு வந்து நிறையா வருது. நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கான காரணமும் இது தான். மெடிக்கல் செலவு, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிற மொத்த சொத்தையும் உருவிட்டு தான் விடுவாங்க. அந்த லெவலுக்கு தான் இப்போ இருக்கிற அந்த மெடிக்கல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும், காசையும் வீணாக மெடிக்கலுக்குன்னு செலவு பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி ஃப்ரம் ஹோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டு வேலையே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம எண்ணத்தை போய் வேலை வந்து செஞ்சு நம்ம காசு சம்பாதிக்கிறதுன்னு. நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து செய்யலாம். வீட்டிலருந்து வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது.
ஆனாலும் உங்களுடைய செலவுக்கு நீங்கள் வந்து உழைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துக்கோங்க. இப்போ டெய்லரிங் தெரியுதா, டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்லாம் நிறைய காசு கிடைக்கிது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கு முன்னாலலாம் வந்து கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ்லாம் வந்து பிளவுசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆரி ஒர்க் பிளவுசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நல்ல காசு அதில் நம்ம வந்து செலவு பண்ணுறதை விட நம்மளுக்கு அதுலேருந்து திரும்பி வர்றது வந்து கொஞ்சம் அதிகமான காசு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு மேனேஜர் பொசிஷனில் தான் இருந்தாங்க. பட் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க வந்து வேலையை விட்டு அவங்க நிற்கிற மாதிரியான ஒரு நிலமை வந்தது. அவங்க சின்ன வயசுலேருந்து வீட்டிலே வந்து ஆர்ட்டெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் அதையே வந்து மெருகேற்றிக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா, பெயிண்டிங் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போய்டும்ல, ஒரே ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, இவங்களுக்கு வீட்டில் அவ்வளோவா வேலை இருக்காது. உட்காந்து இவங்க பெயிண்டிங் பண்ணி அந்த ஒரு ஒரு பெயிண்டிங்கையும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் சுற்றி சொல்லி அது ப்ராப்ளம் ஆகி ஒரு ஒரு பெயிண்டிங்க்கும் அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய், பெரிய பெயிண்டிங்னா அதை விட அதிகம், 30,000 ரூபாய், 35,000 ரூபாய் அந்த மாதிரி வீட்டிலருந்தே வந்து சம்பாதிக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து வழிகளை தேடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அவங்க எந்த ஒரு கிளாஸ்க்கும் போய் அவங்க வந்து டிராயிங்லாம் வந்து கற்றுக்கறல, பெயிண்டிங்லாம் கற்றுக்கறல, வீட்டில் இருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்லலாம் ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, ஆர்ட்லாம் அதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ சேல்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோட்ஸ் எழுதியிருக்கிற மாதிரி இல்லைன்னா புத்தா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நிறையா விற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது நீங்கள் கடையில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து விலை இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்கிறது வீட்டில் இருந்தே நம்ம. ஸோ எப்பயுமே வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்து மினிமம் அமௌண்ட்டாவது நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை தேடணும். ஸோ 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் இம்பல்ஸ் பையிங். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பழக்கம் இருக்குது, கை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது வாங்கிடணும், ஏதாவது நம்ம வந்து இப்போ பேசுகிறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க வீட்டில், அது எப்படி தான் அந்த ஃபேஸ்புக்கு கூகுளுக்கு எல்லாம் தெரியுதுன்னு தெரில, உடனே ஒரு நம்மளுக்கு லைனாக காட்டிடும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து இது 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 அமௌண்ட்டில் இருக்குதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், பரவாயில்ல நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னாலும், எந்த நம்மளுக்கு அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இம்பல்சிவ் திங்கிங் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தான் வந்து நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும். இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு ஆன்லைன்லேயும் கம்பேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையும் போய் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் ஆன்லைனில் வந்து கம்மியாக கிடைக்கும், கடை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து அதிகமான விலை இருக்கும். ஒரு சில நேரம் லோக்கல் ஷாப்பில் வந்து விலை குறைவாக இருக்கும், ஆன்லைனில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே வந்து வாங்குங்க. முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கடையாக ஏறி ஏறி இறங்குவோம் நம்மலாம், இப்போலாம் வந்து ரொம்ப சிம்பிளாகிட்டோம். ஒரு கடைக்கு போனோம்னா அவ்வளோதான், அந்த கடையிலேயே உட்காந்து மணிக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டு தான் வரும். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனோன்னா ஒரு பொருள் வாங்க போனாலும் 10 பொருள் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா காசு கண்டிப்பாக நம்ம கையில் நிற்காது, செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இம்பல்சிவாக வாங்கிறத வந்து நிறுத்திக்கிறணும், அப்போ தான் நம்மளால வந்து காசு சேமிக்க முடியும். ஸோ 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக் ப்ரெசன்டபிள். நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், எதுக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சோடனே மூஞ்சி கழுவ மாட்டோம், ஒரு கிழிஞ்சு போன நைட்டி ஒன்று எடுத்து போட்டுப்போம், அழுக்கு நைட்டியாக இருக்கும். அந்த மாதிரி எந்த விஷயத்து மேலேயுமே நம்ம வந்து கவனம் செலுத்தாமல் இருந்தோன்னா நம்மளுக்குள்ளே வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையே வந்து நம்ம ஒரு நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போதே உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே வந்து கவனிச்சிருப்பீங்க. எப்பயுமே வந்து நீங்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கும்போதும் நீங்கள் போய் ஒரு கண்ணாடி முன்னால் நின்று பாருங்கள், உங்களுடைய பாடி லாங்குவேஜே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதனால் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. பழைய குர்தாஸ்லாம் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் வெளுத்து போயிட்டுருக்கோம், அது பரவாயில்ல, பட் நீட்டாக நீங்கள் வந்து போடுங்க. ஒரு நைட்டியை தூக்கி மேலே கட்டிக்கிறது, இல்லைனா வந்து ஒரு கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வந்து போட்டுக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை வந்து நல்லா காட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒருத்தங்க நம்மளுடைய ஹஸ்பண்ட் வராங்க, இல்லைனா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்ஸ் வராங்க, குழந்தைங்க கூட நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா,
அழகாக இருக்கிறமே, மம்மி வந்து இப்படி இருக்கிறாங்களே, அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கே வந்து அவங்களையும் நல்லா அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறணும்னு தோணும். வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வரும்போது வந்து என்னடா இவ எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஏதோ கொண்டையை போட்டுட்டு உட்காந்துட்டுருக்காளேன்ற மாதிரி அவங்களுக்கே வந்து வெளியிலேருந்து வர்ற அந்த வெறுப்பை பூராவுமே வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் காட்டுவாங்க. ஸோ கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டு வராங்களா சாயங்காலமே எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பூவெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி ப்ரெசென்டபுளாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு ஓடிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். இது வந்து இன்னொரு ரீசன். ஸோ என்றைக்குமே வந்து ப்ரெசென்டபுளாக இருங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து உங்களை நல்லா நீங்கள் வந்து க்ரூம் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் யோர் ஃபினான்சஸ். எப்பயுமே வந்து ஒரு பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி தான், எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணுன்ற மாதிரி நம்மளுடைய காசை எந்த எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேமிக்கணும், எதை எதுலலாம் நம்ம வந்து செலவு பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாலே வந்து, இப்போ பட்ஜெட்டிங்லாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டே வச்சுக்கோங்களேன், ஏன் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு யார் யார் கேட்குறாங்களோ, எந்தெந்த ஸ்டேட்டு கேட்குதோ, எந்தெந்த துறைக்கு கொடுக்கணுமோ அவங்க பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியது தானே. ஆனால் அதை உட்காந்து ஏன் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த பட்ஜெட்டை வெளியில் விடுறாங்க அப்படின்னா, அனாவசியமாக அதிகமாக யாருக்கும் வந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வர்ற அந்த வருமானத்துலேயும் இப்போ ஒரு வருஷத்துக்கான பிளான் நீங்கள் வந்து போட்டுக்கிறலாம். இல்லைனா வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் பிளான் தான் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஏன்னா வருஷா வருஷம் வந்து வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செலவுகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாடகை இன்க்ரீஸ் ஆகலாம், கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகலாம், தண்ணி பில் இன்க்ரீஸ் ஆகலாம், ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், சாப்பாட்டு செலவு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ என்றைக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து எதுவுமே இருக்காது, அதிகமாக ஆகக்கூடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னுடைய ஃப்யூச்சரில் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் மேல் படிப்புக்கு நான் வந்து ஃபாரின் அனுப்ப போகிறேன், அப்போ எனக்கு எவ்வளவு காசு வந்து எனக்கு செலவாகும், அப்போ இப்போ இருந்தே அதுக்கு பிளான் பண்ணி எவ்வளவு காசு மாதம் மாதம் எடுத்து வச்சோம், எதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து செலவு பண்ண முடியும். இல்லை என் குழந்தை வந்து ஒரு டாக்டருக்கு படிக்க போகுது, அப்போ ஒரு MBBS சீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் நாளைக்கு நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே வந்து கடைசி காலத்தில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட், வீட்டில் யாரோ ஒரு பிரெட் வின்னரை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் வந்து இல்லத்தரசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு என்னெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது LIC இருக்கா, ஏதாவது வந்து பாலிசி எடுத்து வச்சுருக்கிறாரு, அதோடைய நாமினி என்னது, எவ்வளவு அவர் வந்து அதுக்கான ப்ரீமியம் வந்து அவர் கட்டுறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோம். நான் திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து உட்காந்து தேடாமல் எதுவுமே வந்து தெரியாமல் உட்காந்துட்டுருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஃப்யூச்சரில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா கஷ்டப்படுறதுக்கு பதில், ஏன்னா இப்போ நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா அதுதான், அம்மா அப்பாவை பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் வீட்டில் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் மேலே நம்ம வந்து ஒரு பேர்டனாக இல்லாமல் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்சஸை எப்பயுமே பிளான் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் நான் சொன்னதில் ஏதாவது 5 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய காசு கண்டிப்பாக உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும். மினிமம் ஒரு மாதத்துக்கு உங்களால் 1000 5000 வரைக்கும் கூட மிச்சம் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் இல்லத்தரசிகள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து குடும்பம் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல நிலமையில் கரெக்டான ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.